ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு சார்பில் முக்கிய வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவை என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு தடை விதிக்க பீட்டா உள்ளிட்ட சிலர் தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பளித்துள்ளது. நீதிபதி கே எம் ஜோசப் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்தபோது தமிழ்நாடு அரசு அதிரடியான சில வாதங்களை முன்வைத்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகளுக்கு காயம் ஏற்படாதா, இது வெறும் கேளிக்கை விளையாட்டுதானே என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக வாதம் வைத்த வழக்கறிஞர் கபில் சிபல், இது வெறும் கேளிக்கை அல்ல என்றும் ஜல்லிக்கட்டு மூலம் நாட்டு காளைகளின் அங்கீகாரம் அதிகரிக்கும் என கூறினார். இதையடுத்து பீட்டா வைத்த வாதத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகள் தாக்கப்படுவதாக புகார் கூறப்பட்டது. இதற்கு பதிலளித்த கபில் சிபல், குத்துச்சண்டையில் கூடதான் மனிதர்கள் காயமடைகிறார்கள், அதை நிறுத்த முடியுமா என்று கேள்வி எழுப்பியதோடு காயமடைவதை காரணமாக வைத்து குத்துச்சண்டை நிறுத்தப்பட்டால் தங்களது மனுவை வாபஸ் பெறுவதாக கூறினார். அத்துடன் குதிரையை வைத்து வண்டி ஓட்டுகிறார்கள், பந்தயம் நடத்துகிறார்கள், பொதி சுமக்க வைக்கிறார்கள், இது எல்லாம் தவறு கிடையாதா என்று கேள்வி எழுப்பியதுடன் இதெல்லாம் குறித்து பீட்டா கேள்வி எழுப்ப மாட்டார்களா என்று கபில் சிபல் தெரிவித்தார். இதுபோன்ற அதிரடி வாதங்களை முன்வைத்த அவர் தமிழர்களின் கலாச்சாரத்துடன் ஒன்றியுள்ள ஜல்லிக்கட்டிற்கு தடை விதிக்கக்கூடாது என்று வாதத்தை முன்வைத்தார். அதன் பிறகே உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தடை விதிக்க முடியாது என்று தீர்ப்பு வழங்கியது.